ஹாய் கைஸ், எஸ்அகாடமிக் காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் எஸ்எஸ்சி ஜிடி ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைய மறுநாள் 28/4/2023 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட் மூணாவது டெஸ்ட் நடத்துகிறோம். சூப்பராக நடத்துகிறோம், செம்மையாக நடத்துகிறோம். இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை. இது வரைக்கும் ஃபிசிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்க தயவுசெய்து சொல்கிறேன், அதாவது தன்னம்பிக்கை வேறு, ஓகேவா, என்னால் முடியும்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க, ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா ஒரு தன்னம்பிக்கை வரும், உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், ஓகே, கண்டிப்பாக வந்து கான்ஃபிடென்ட் அது கை கொடுக்கும், ஓகேவா. அதனால் இந்த ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்கள். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அகாடமி வந்து பிரத்யேகமான ஏற்பாடுகள் வந்து பண்ணப்பட்டது. இப்போ நாளைய தினம், ஓகேவா, ஒரு நாளுக்கு முன்னாடியே வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் இளைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோரே வந்திருக்குமா, ஏன்னா வந்து நீங்கள் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நீங்கள் தூங்கினா தான் மறுநாள் காலையில் எழுந்து நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஓடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அகாடமிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூம் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்கோம். அதனால் அந்த ரூமில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் கிரவுண்டுக்கு வந்துடுங்க, ஓகேங்களா. ஹைட்டு மெஷர்மெண்ட்டு, செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு, 5000 மீட்டர் ரன்னிங்கு, ஓகேவா, எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். அதனால் இந்த எஸ்எஸ்ஜிடி ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட்டை நல்லா பயன்படுத்திங்க, வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க, காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்க, ஓகேங்களா. நிறைய பேர் வந்து மூணாவது டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுறீங்க, ஓகேவா, தேங்க்யூ, ஓகேவா. உங்களை நினச்சி ஒரு பெருமையாக இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, செகண்ட் டெஸ்ட்டு, தேர்ட் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுறதுக்கு பேர் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக முன்பதிவு ரொம்ப அவசியம் தம்பி, ஓகேங்களா. நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய நேமு, உங்களுடைய எந்த சிட்டிலேருந்து வரீங்க, ஓகே, டீட்டெயில்ஸ், அட்ரஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்போ இல்லை 8825766809 இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் சொன்னால் போதும், உங்களுக்கு பதிவு செய்யப்படும், ஓகேவா. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. அடுத்த பாயிண்ட், ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா, கடைசி நேரம், இந்த தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது, ஓகேவா. எந்த தவறு செய்யக்கூடாது அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற ஒரு விஷயம் நல்லா பிடிச்சிங்க, ஓகேவா. தயவுசெய்து சொல்கிற பயம் உங்களை கொன்னுடும், ஓகேவா, பயம் உங்களை கொன்னுடும். அதனால் பயப்படே பயப்படாத, கடைசி நேரம், கடைசி நாட்கள் உன்னை வந்து பார்த்திங்கன்னா சிக்க நீ பயந்துட்டே போனால் உன்னை சிஆர்பிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா டிஐஜியோ இல்லை சிஆர்பிஎஃப் வந்து ஐஜியோ கூப்பிட்டு, தம்பி ரொம்ப பயப்படுற, 2 மாதம் பொறுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வான்னு சொல்ல போகிறாங்களடா, அதெல்லாம் எதுவுமே இல்லை தம்பி. அதனால் பயப்படாமல் இந்த செலெக்ஷனுக்கு போ, முதல்ல பயம் உன்னை கொன்னுடும். கடைசி நேரத்து வரைக்கும் நீங்கள் பயந்துகிட்டே இருந்தனா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம்ஸ் பண்ணியிருந்தா கூறோம், அங்கே போய் பயம் பயத்தால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணாமையே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கலாம், இல்லை வந்து ரொம்ப ஸ்லோ ஓடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் மிஸ் ஆகலாம். அதனால் பயம், ஓகேவா, துணிந்தவனுக்கு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சாத்தியம். அதனால் துணிவாக போங்க, துணிச்சலோட போங்க, ஓகேங்களா. என்னுடைய வாய்ஸை கேட்குறவங்க, என்னுடைய குரல் கேட்குறவங்க கண்டிப்பாக துணிஞ்சு தான் போவீங்க. அதனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பயந்து போகிறதால நமக்கு என்ன கிடைக்க போகுது, நமக்கு பயந்து போகிறதால என்ன கிடைக்க போகுது, எதில் எதாவது ப்ளஸ் இருக்கா தம்பி. நீ பயந்துகிட்டே போனதால் உனக்கு வந்து 2வது சான்ஸ் தரப்போகிறாங்களா, நீ பயந்துக்கிட்டே போகிறதால உனக்கு என்ன அதில் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் கிடைக்குது, முழுக்க முழுக்க தீமைகள் தான், உனக்கு வந்து ஆப்போசைட்டாக தான் வருது, ஓகேவா. உனக்கு பாசிட்டிவாக எதுவுமே நடக்காது, நீ பயந்தா, ஓகேவா. ஆனால் நீ பயப்படாமல் போனனா எல்லாமே பாசிட்டிவாக கிடைக்கும், பயந்தால் முழுக்க முழுக்க நெகட்டிவாக தான் உனக்கு நடக்கும். அதனால் முதல்ல நீ பயப்படக்கூடாது. ரெண்டாவது, ஓகேவா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களை போயிட்டு, ஓகேவா, எவ்வளோ தூரம் இருக்கும், எப்படி ஓடணும், கடைசி நேரம் வரைக்கும் அடுத்தவனை போய் நோண்டாத, ஓகேவா. அடுத்தவங்ககிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், நான் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், என் டைமிங் வரல, என் டைமிங் இவ்வளோ தான் வருது, பயமாக இருக்கு நண்பா, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், ஓகேவா. உங்கள் மேலே கடைசி வரைக்கும் நம்பிக்கை வைங்க. ஒரு அமெரிக்க ஆய்வகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 60%, ஓகேவா, பயிற்சி இருந்து 100% உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் அந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 100% உழைப்பு கொடுத்துட்டு ஒரு 50% தான் தன்னம்பிக்கையோட போனீங்கன்னா ஒரு கண்டிப்பாக செலக்ட் ஆகவே முடியாது. நீங்கள் 60% இல்லை ஒரு 50% கூட நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணிவிட்டு 100% கான்ஃபிடென்ட்டோட போ தம்பி, கண்டிப்பாக உனக்கு வந்து ஈஸியாக அந்த ஃபிசிக்கலில் வந்து கிளியர் பண்ணிவிடுவேன், ஓகேவா. அதனால் முதல்ல என்ன பண்ணணும், பயப்படக்கூடாது, ஓகேவா. பயம் வந்து உன்னை கொன்னுடும், ஓகேவா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையுமே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓடனே, ப்ராக்டிஸ் பண்ணேன், ப்ராக்டிஸ் பண்ணலை, ஓகே, உன்னையே நீ தாழ்த்தி பேசிக்காத, யாருக்கிட்டையும் அதை பற்றியும் நீ வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, நோ டிஸ்கஸ், ஓகேவா. ரெண்டாவது முடிஞ்சிச்சா. மூணாவது என்ன சார் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் ஓட போகிறோம், அதனால் நீங்கள் சாப்பிடாமே போயிடுவீங்க. மிக மிக கடைசி நேரத்தில் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, சாப்பிட மாட்டீங்க, ஓகேவா. அன்றைக்கி நைட்டு நல்லா சாப்பிடணும். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், ஓகேவா. நிறைய ரைஸ் சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிட்லாம், அப்படிலாம் சப்பாத்தி சாப்பிட்லாம், ஓகேவா. சப்பாத்தி சாப்பாடை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, ஓகே. நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்காதீங்க, முட்டை மாரிலாம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க. அன்றைக்கி நைட்டு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுதான் காலையில். ஓகே, பயத்திலே நைட்டு சாப்பாடு இறங்காது, அது ஒன்று. ரெண்டாவது, காலையில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எதுவுமே சாப்பிடாமல் போயிடுவீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் 2015 நாங்கள் எஸ்எஸ்சிக்கு வந்து பார்த்தோன்னா நாங்கள் மாணவர்கள் வந்து அமைச்சிட்ருக்கோம் காலையில். ஓகே, அப்போலாம் 6 மணி தம்பி, 6 மணிக்கு 7 மணி ரிப்போர்ட் டைம், எப்போ 2018 2019லாம். ஓகே, காலையில் ஆவடி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, ஓகேவா, சட்னிலாம் இல்லாமல் இட்லியும் சாம்பார் மட்டும் 4 இட்லி சாப்பிட்டு போக சொல்லுங்கள் கம்பல்சரி. ஏன்னா அப்போ தான் தாக்கு பிடிக்க முடியும். ஓகே, அவங்க பேஜ் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியாது. ஓகே, 8 மணியோ 9 மணியோ 10 மணியான்னு தெரியாது. அது வரைக்கும் காத்துட்டு மறுபடி ஓடும்பொழுது 5 கிலோமீட்டர் ஓடணும். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாக்கு பிடிச்சி ஓடலாம். 5 கிலோமீட்டர் எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? உடம்புல எனர்ஜி இருந்தால் தான், உடம்புல குளுக்கோஸ் இருந்தால் தான் தாக்கு பிடிக்க முடியும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டே வந்து சப்பாத்தி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேவா, என்னுடைய ஆடியோகர் அத்தனை பேருமே சப்பாத்தி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெய்யோ இல்லை ஒரு பட்டரோ இல்லை நார்மலாக எண்ணெயோ, சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருட்டி ஒரு 3 சப்பாத்தி வச்சுக்கங்க, ஃப்ரூட்ஸ் நிறைய வச்சுக்கங்க, ப்ரெட்டெல்லாம் ஓடி முடிச்சது வந்து சாப்பிடு. ஓகே, ப்ரெட்டெல்லாம் சாப்பிட்டா வயிறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உபசமாகிடும், நல்லா இருக்காது. அதனால் வந்து சப்பாத்தி அப்படி இல்லைனா ஃப்ரூட்ஸ், ஓகே, சப்பாத்தி கம்பல்சரி சாப்பிடுங்க, மேற்கொண்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டே இருங்க. அங்கே போனவுடனே தன்மை தெரியும், நீ எப்போ ஓட போகிறீங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, எந்த பேஜில் உட்காந்துருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு பேஜ் முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும், ஏன்னா ரன்னிங் டைம் 24 நிமிஷம். ஓகேவா, எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1 முக்கால் மணி நேரம் ஆகிடும். ஓகேவா, அது முடிஞ்சு 2வது பேஜ் விடுறதுக்கு அப்போ 1 பேஜுக்கு 1 மணி நேரம் கணக்காகிடும். அதனால் நீங்கள் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, எப்போ நீங்கள் எவ்வளோ ஓடுறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் நேரம் ஆகும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பாடை வந்து நல்லா எடுத்துக்கங்க. ஓகேவா, அந்த கடைசி நேரத்தில் 3 விஷயம் மட்டும் நல்லா பண்ணுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பயப்படவே கூடாது. ஓகேவா, 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை தாழ்த்தி நீ யாருடையும் சொல்லிக்காத. 3வது என்னென்னா நம்ம சாப்பாடு. ஓகேவா, சாப்பாடை கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் எடுத்துகிட்டு போங்க, நல்லா வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா, பிஸ்கெட்ஸ்லாம் எடுத்துக்கங்க, கடைசியாக ஓடி முடிச்சதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ்லாம் சாப்பிடுங்க. ஓகேவா, அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஓகே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், எஸ் அகாடமி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கம்மா. ஓகே, இந்த செலெக்ஷனில் SSGD செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்று ஒரு மத்திய, ஓகே சாரி, மத்திய அரசு ஊழியராக, மத்திய பாதுகாப்பு துறையில் ஒரு அரசு ஊழியராக நீங்கள் பணியமர்த்துவதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தம்பி. கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.